நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகின் அழகே. நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வழக்கம் போல வந்துட்டேன். நம்ம ஷோல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேக் ஓவர் செஷன் தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த செஷனுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா MMDL இருக்க ஹேச் ஆஃபர்ஸ் பார்லர் தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த பார்லரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மாடலுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம MMDL காலனியில் இருக்க ஹேச் ஆஃபர்ஸ் உள்ள தான் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டைலிஸ்ட் ரெடியாக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். ஓகே, ஏதோ இருக்கேன். ஓகே, ஸோ யுவர் குட் நேம்? ஹரிஷ்குமார். ஹரிஷ்குமார். ஸோ இன்றைக்கி இவங்க தான் பண்ண போகிறாங்களா? ஆமாம், இன்றைக்கி இவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம் இவங்களுக்கு? ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஷியல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு நார்மல் ஃபேஷியல்லே பப்பாயா ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து ஏன்னா வெளியில் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் எப்பவுமே கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸ் பார்ப்பாங்க. ஸோ இங்கே பிஸ்னஸ் வைஸ் கிடையாது, கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ ஸோ அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேசிக்லி பப்பாயா ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் இவர் வந்து ஸ்டைலிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு குட் ஒரேட்டர்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பேசி வந்து கிளைண்ட்டை பிடிப்பார் போல இருக்கு. ஓகே மிஸ்டர் ஹரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேஷியல் பண்ணி ஒரு 6 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணிவிட்டு டீ டேன் சொல்கிற ஹெர்பல் டீ டேன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸு, ஸோ டேன் ஆகிறது, ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிடும். நார்மல் ப்ளீச் பண்ணிங்கன்னா அதில் மாய்ச்சரைசிங் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பதமும் நமக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ ஹெர்பல் டீ டேன் பண்ணுறதுனால ஸ்கின்னோட மாய்ச்சர் லெவல் அப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் ஆயில், நம்மளோட சன்டன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், ஸோ கிளென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நார்மலாக சிங்கிள் கிளென்ஸ் பண்ணாமல் டீப் கிளென்ஸ் பண்ண போகிறோம். டீப் கிளென்ஸ் எதுக்காக பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நார்மலாகவே லேடிஸ் நார்மலாகவே மேக்கப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேக்கப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் டீப்பாக கிளென்ஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். என்ன டிஃப்ரென்ஸ் நார்மல் கிளென்ஸ்க்கும் டீப் கிளென்ஸ்க்கும்? டீப் கிளென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர் பிட்வீன் ஸ்கின் லெவலில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளென்சிங்கில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப்ஸ் மட்டும்தான் வரும், அதையும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே, ஸோ அதனால தான் நம்ம 2 times டீப் கிளென்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து ஃபேஷியல் வந்து எவ்வளோ ஆஃபன் ஒருத்தங்க எடுத்துக்கணும்? மினிமம் பார்த்தீங்கன்னா 28 days ஒன்ஸ் தான் அவங்க எடுத்துக்கணும். ஓ, யூ மீன் மந்த்லி ஒன்ஸ்? மந்த்லி ஒன்ஸ். ஏன்னா நம்ம ஸ்கின் ரெனியூவல் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 28 days ஆகும். ஸோ அதுக்கு பிஃபோராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நாளடைவில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தெரியாதவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தள்ளி போட முடியும். ஒரு 5 years 10 years முன்னாடியே ஸோ வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. உங்களோட இதில் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணியாச்சு, டீப் கிளென்ஸ் சொல்லுவோம், டீப் கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டோனர் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீடான் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னமோ ட்ரை என்ன பண்ண போகிறோம்? டீடான் பண்ண போகிறோம். டீடான் பண்ண போகிறோம். நார்மலாக
நார்மலாக ப்ளீச் அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணுவாங்க. பட் டீடைல் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் மசாஜ் பண்ணி தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஹரிஷ், நம்ம பேக் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் செட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண ரிமூவ் ஆகிடும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் செட்ஸை வந்து நம்ம ஸ்டீம் கொடுத்து அதை சாஃப்டனும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பப்பாயா ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப் வந்து பவுடர் பேஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் இல்லை ஃபேரி லோஷன்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஸோ அதை பேஸ்ட்டாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஹோம் ரெமிடிஸ் எதுவும் இல்லையா? வீட்லேயே வந்து இதை போக்கு வைக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லையா? இல்லை, மார்னிங்கில் நீங்கள் நார்மலாக பாத் பண்ணும்போதே பாத் பண்ணிக்கிட்டே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அந்த டைமில் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் ஸ்டீம் கொடுக்கலாம், கொடுத்துட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். பட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஸோ ஏன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மசாஜே பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால ஐஸ்லையும் கொஞ்சம் பார்த்து இவங்க கேர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 minutes ஆகும் இந்த மசாஜ் டைம். ஓவராலாக வந்து இந்த ஃபேஷியல் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 1 to 1.5 hours கிட்ட. ஸோ விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியலோட ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 minutes கிட்ட வந்து மசாஜ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மசாஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே அப்போச்சில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஸ்கின் சாகிங் ஆகாது, பஃபினஸ் எல்லாமே ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மசாஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மசாஜ் முடித்தோன்னா இதை வைப் பண்ணாமல் இதுக்கு மேலேயே தான் நம்ம வந்து பேக் போடுறோம். பேக் பண்ணுறோம். பேக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் அண்ட் டைட்னிங் எஃபெக்ட் மட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ ரொம்ப வந்து நம்ம பிரைட்னஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்கின்னை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து நம்ம ஃபேஷியலோட ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேக் மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes இதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால நம்ம இவங்க ஐக்கு மேலே கண்டிப்பாக போடக்கூடாது. ஓகே, ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஆயில் செக்ரிகேஷன் நம்மளுக்கு இருக்காது அங்கே. ஓகே, ஸோ அதனால் இவங்களுக்கு அது போடாமல் இல்லை நார்மலாக ஃபேராக இருக்காங்கன்னா நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்க டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால இவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ரோஸ் வாட்டர் ஆர் நம்ம வெள்ளரிக்காய் இருந்தால் கூட வச்சிடலாம். ஸோ இவங்களோட ஸ்கின் கண்டிஷன் எப்படி இருக்குது? ஸோ நல்ல மெச்சூர்ட் ஸ்கின், ஃபைனாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக அன்இவன் டோன் அண்ட் பிக்மெண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே நார்மலாக. ஸோ வியூவர்ஸ், நம்மளோட மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டேஜான பேக் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பேக் வந்து ஒரு 15 to 20 minutes ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஹரிஷ், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 15 minutes ஆயிடுச்சு. 15 to 20 minutes கிட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இப்போ அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து மசாஜ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபேஷியல் பண்ணக்கப்புறம் என்னென்ன கேர் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக நம்ம சன் பிளாக் யூஸ் பண்ணோம். ஸோ 24 hoursக்கு நம்ம எந்த சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்படியே அதுக்கு மீறி நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணுவோம். ஹாட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ கொஞ்சம் வார்மான இல்லை கோல்ட் வாட்டர், கோல்டு வாட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மந்த்லி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம்.
கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் அப்ரப்டாக தெரியும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபேஷியல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எம்எம்டிஎல் இருக்க இந்த பார்லர் தாங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ், ரொம்ப பேஷண்ட்டாக நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க எங்களுக்கு. செஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அஞ்சிதா ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக அழகாக ஃபேஷியல் பண்ணி எங்கள் மாடலை இன்னும் அழகாக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டூ. அண்ட் வியூவர்ஸ், இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்ருக்கு, அதெல்லாம் பார்க்கணுன்னா யூ கைஸ் ஹாவ் டு வெயிட், பிகாஸ் இப்போ ஷோவில் ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்.